வணக்கம் நண்பர்களே, உங்க லட்சுமி. நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு முக்கியமான காணொலிங்க. என்ன முக்கியமான? இதான் வந்து இதான் நம்மளோட நடை பயணத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்களை வாங்க போறோம். இதுதான் முதல் காணொலி, முதல் எபிசோடு. சரிங்களா? இதுதான் வந்து திருச்செந்தூர் நடை பயணத்தின் முதல் எபிசோட். முதல் நாள்னு சொல்ல முடியாது, முதல் எபிசோட் தான். அடுத்து முதல் நாள் வந்து நாங்க வந்து நாளைக்கு கிளம்புறோங்க. அப்படி இல்ல, நிறைய வாங்கிட்டோம். இன்னும் சில விடயங்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அது வந்து நம்ம வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே நாங்க தள்ளி போட்டிருக்கோம். உங்களுக்காக தான் நாங்க தள்ளி போட்டோம். அது வாங்க தவறுத்து போனா அது உங்களோட காரணம் தான். அப்புறம் பாதையில உங்க மேல தப்பு, பாதையில வந்து நடுவுல நீங்க தான் உங்க தப்பு தான். முள்ளுல மிதிப்ப வெளியே கிளம்ப போறோம். தம்பி வந்து இன்டர்வியூக்காக மட்டும் தான் வந்தாரு. இப்ப என்ன பண்ணுவோம், போய் படுத்துங்குவாரு. நான் தூங்கிட்டு இருந்தேன், எழுப்பி கூட்டம். சரிங்களா? என்ன பண்ண போறோம்னா, நானும் அப்பாவும் வெளியே போயிட்டு மெடிக்கலுக்கு போயிட்டு சில பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்கு. அப்புறம் வேறு சில பொருட்கள், ஏன்னா நாங்க வந்து 5 நாள் கிட்ட நடந்து போவாங்க. அந்த பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. அது எல்லாமே நம்ம ஒன்னா வாங்க ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம். ஓகே, நிலா காமிச்சிட்டியா? நிலா பாத்தீங்கன்னா, நிலா வயரம் வி வோன்ட் சீ தம். நாங்க ரெண்டு பேரும், அவங்க ரெண்டு பேரையும் அடுத்த 5 நாள் நான் மிஸ் பண்ணேன். நிலா இதுவரை எப்படி மிஸ் பண்ண? தங்கப்புல கேமராக்கு முத்தா குடுத்துரு எப்பயும் போல. புச்சுக்கு புச்சுக்கோ. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து தேவையான அடிப்படை மருந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அதாவது கால் வலிக்கு போடுற தைலம், அப்புறம் பேண்டைட்லாம் வந்து நம்ம சிலது வாங்கியிருந்தோம். அந்த ரவுண்டாக இருக்கிறதும் வாங்கியிருந்தோம், நீளமாக இருக்கிறதும் வாங்கியிருந்தோம். காய்ச்சல் வந்தால் போடுறதுக்கு மாத்திரை, அப்புறம் வாமிட் வந்தால் போடுறதுக்கு அந்த ஒரு ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு, ஃபிலிம் வாங்கியிருந்தோம். அப்புறம் பச்சை மாத்திரையும் நம்ம வாங்கியிருந்தோம். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மணி வந்து காலையில் 5:30. இன்றைக்கி தான் வந்து நம்மளை நடைபயணத்தின் முதல் நாள் இல்லையாப்பா? நடைபயணத்தின் முதல் நாள். ஏன் முடி இப்படி இருக்குது, ஏன் தம்பி இப்படி பார்க்குறக்கெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா நான் எந்திரிச்சு வந்து பல்லு கூட தேய்க்காமல் உங்களுக்காக வந்து உங்களுக்கு முன்னால் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் வந்து என்னை பாராட்டுறோம் இந்நேரம். கரெக்டாப்பா? முடியாது, முயற்சிக்கிறோம். அது கண்டிப்பாக செஞ்சுதான் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா, குளிச்சுட்டு கிளம்பி நாங்கள் வெளியே போக போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சாயங்காலம் தான் நம்ம கிளம்புறதா நமக்கு வந்து திட்டம் இருக்குது. நம்மளோட இன்னொரு 2 நண்பர்கள் வந்து வேறு ஊர்லேருந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் வேறு ஊர் இல்லை, பெங்களூரா? ஓகே ஓகே, பெங்களூர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. 3 நபர்கள் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்களாம்மா. அவங்கள வந்து போய் நாங்கள் வீட்டுக்கு கூட்டுட்டு வரணும். சரிங்களா? வந்துட்டு அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் செட்டில் ஆனதுக்கப்புறமா பாத யாத்திரை, அதாவது நம்மளோட நடைபயணத்துக்குண்டான பொருட்களை தனியாக எடுத்து வச்சு நாங்கள்லாம் கிளம்ப ஆரம்பிப்போம் இனிமேல் தான். சரிங்களா? வாட்டர் பாட்டில், வாட்டர் பாட்டிலுங்கிறாங்களே, நமக்கு அது தேவையா? எதுக்கு தேவைப்படும்? என்ன தண்ணி கேன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 1.5 லிட்டர் பாட்டில் இருந்தால் போதும். ஓப்பனாகவே பேசுவோம், ஏன்னா இதெல்லாம் வந்து நடைமுறை சிக்கல்கள். நடைமுறை நம்ம வந்து தண்ணி கேன் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படுத்த போகிறது கிடையாதுங்க. நம்ம போகிற வழியில் வந்து பாத்ரூம் வசதிகள் வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே இருக்காது. சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திறந்த பாத்ரூம் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம அங்கே அங்கெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது வந்து நமக்கு தண்ணி தேவைப்படும். சும்மா சின்ன கேன் வச்சுருந்தோம்னா காணாது. சரிங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பெருசாக தான் வேணும். 1.5 லிட்டர் கேன் போதாது, 1.25 லிட்டர் ஆச்சு வேணும். 1 லிட்டருங்கிறது பெருசாக இருக்கும், தூக்கிட்டு நம்ம வந்து 20 கிலோமீட்டர்லாம் நடக்க முடியாது. அதுக்கு வந்து நாங்கள் இன்னும் ஒரு சிக்கலாக இருக்குது, யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அது சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கணும், எடுத்துகிட்டு பார்ப்போம். சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து விடிஞ்சிருச்சுங்க. ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு வச்சுருந்தேன். வஜருக்கு தெரியும், வஜர் இந்த பக்கம் ஆயா, வஜர் வந்துச்சுட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா, என்னோட ஃபோன், அதாவது என்னோட பழைய ஃபோன் iPhone 6s Plus கிட்டத்தட்ட வந்து 7 வருஷம் உழைச்சி, அப்பப்போ மக்கர் பண்ணிச்சு. அதை குவாலிட்டி, பேட்டரிலாம் மாற்றணும். அதை குவாலிட்டி, கேமரா, இயர்பீஸு, ஸ்பீக்கரு, மைக் எல்லாமே வீட்டிலே நாங்களே மாற்றினோம். ஆனால் கடைசியில் வந்து எவ்வளோ தான் மாற்றினாலும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிற வேலையை காமிச்சிட்டு அது வந்து படுத்து தூங்கிடுச்சு. சரிங்களா? ஆனால் இன்னும் சரி பண்ண முடியும், அதை சரி பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இருந்தாலுமே வந்து இவ்வளோ மக்கள் பண்ணுது இல்லையா, அதனால் வச்சுட்டு புது ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டே இருந்தோம். அப்பா வந்து iPhone 12 வாங்கிக்கோ, இல்லை லேட்டஸ்ட்டாக இருக்கிறது கூட வாங்கிக்கோ அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த iPhone-ல இருக்கிற மோகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சுங்க. அது என்னன்னு தெரியல. எல்லாருமே எப்பயுமே ஒன்று கூடிட்டு, ஆமாம், மேக்புக் இன்னும் குறையல. மேக்புக்கு மற்ற ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்குது. இந்த ஐஃபோனில் இருக்கிற கிரேஸ்னஸ் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த புதுசாக வந்து ஒரு கம்பெனிக்கு நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல மனசுனால, நல்ல மனசு அப்படிலாம் இல்லைங்க. கம்பெனி நல்ல ப்ராடக்ட் விட்டுருக்காங்க, ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. நத்திங் அப்படிங்கிறது தான், நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம்.
இன்னைக்கு தாங்க டெலிவர் ஆச்சு, இப்போ தாங்க டெலிவர் ஆச்சு, கீழே இருக்கு பாருங்க. இது எல்லாமே வந்து இப்போ நாங்க திறந்து உள்ள கான்ஃபிகர் பண்ணிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா என்னன்னா வெட்ரினோட போன் வந்து முந்தானேத்து இந்த மாதிரி படுத்துங்கிச்சு, அதனால நாங்க டக்குன்னு போய் ஆர்டர் பண்ணி காலையில போய் வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு சாயங்காலம் நாங்க கிளம்புறோம், இப்போ வந்திருக்கு. என் போன் இல்லை, என்கிட்ட இப்போ இந்த போனுமே இல்லை, ரெண்டு நாளாக என் ஃபோனே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தான் வந்திருக்கு. இதை தான் வச்சு கான்ஃபிகர் பண்ணி எப்பவுமே வேணா வெளியில் போகும்போது ஃபோன் எடுத்துகிட்டு போய்க்கோன்னு சொல்லி சொல்லி சந்தோஷமாக இருக்கும். சொல்ல ஃபோன் இல்லாத இல்லை அப்படிங்கிறதுனால ஃபோன் எடுத்துகிட்டு போங்கிறது இல்லையே வயிறோம் சேட்டை வயிறோம் இவங்களுக்குலாம் அங்கே வயிறோம் சேர்டா தங்க பிள்ளடா நீ வந்து பார்த்து நத்திங் 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 ஒன்றும் கிடையாது, நத்திங் ஆன் ஆகிட்டு இருக்குங்க. ஓகே சரிங்க, நாங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கிறோம், நம்ம அப்புறம் பார்க்கலாம். டாடா பை பை. சரி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாயங்காலம் கிளம்புறதுக்கு வந்து பொருட்கள்லாம் இப்போயே நாங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அதில் வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உடுப்பு, இந்த உடுப்பு வந்து நம்மளுக்கு அடுத்து ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து இதாங்க போட போகிறோம். பார்த்தீங்கன்னா என்ன எடுத்துருக்கோன்னா துண்டெல்லாம் இருக்குங்க, துண்டு அதே மாதிரி வேட்டி காவி வேட்டியும் இருக்குது, பச்சை வேட்டி நாங்கள் உடுத்திருக்கிறதையும் இப்போ அழைச்சிட்டு காய வச்சு அந்த மாதிரி சுச்சு இன்னொரு வேட்டியை கட்டிக்கும். ஸோ ஆளுக்கு ரெண்டு வேட்டி கணக்கா இல்லையா, ஆளுக்கு ரெண்டு வேட்டி நாங்கள் எடுத்து போகிறோம், ஒன்று உடுத்திருப்போம் ஒன்று வந்து எடுத்து வச்சுருவோம், அவ்வளோதாங்க சரிங்களா. ஒரு செட்டு அடிஷ்னலாக எங்கள் கூட எப்பயுமே கூடுதலாக இருக்கும். அது மட்டும் இல்லை ஸ்வெட்டர் வந்து எதுக்கும் எடுத்து வச்சுருக்கோம், அநேகமாக தேவைப்படாது ஆனால் இருக்கட்டும். ஏன்னா வந்து நாங்கள் போகிற இடத்துல மழை வேற போட்டிருக்கோம் அந்த நேரத்தில், அப்போ நைட்டு இது மார்கழி மாதம் வேற அப்படியே பனி இறங்கும், எப்படி இருக்குப்போன்னு தெரியல பார்ப்போம், அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருக்கு வந்து மூணு பை இந்த இருக்கு சரிங்களா, இதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்து வச்சு இருக்கிறதுலே குண்ட பெருசு இருக்கிறது வெட்டினாக்கு, சைடு கொஞ்சம் இது குழு இருக்கிறது அப்பாவுக்கு, இந்த ஓரத்தில் ரொம்ப அழகாக நல்லா நீல கலரில் இருக்கிறது வந்து என்னோட பை. பொறுக்காம எனக்கு தும்மல் வருது சார் நீ சொன்னதில்ல. ஓகே சரிங்க எடுத்து வச்சுட்டு போட்ட உண்மைண்ணா. பை 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 பை. சரி நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னா வந்து நாங்கள் சாமி எல்லாம் கும்பிட்டாச்சுங்க, இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம், கிளம்ப போகிறோம். இந்த ஒரு அறைக்குள் வந்து நாங்கள் ஒரு இரண்டு மனிதர்கள் வச்சிருக்கோம், ஐந்து நாட்கள் அப்புறம் தான் பார்க்க போறோம் இல்லையா. வா கை கொடுத்துரு, கை கொடுத்துரு, கை கொடுத்து, கை கை கொடுத்துரு. சரி சாப்பிடலாம், குட் கேர்ளா இருக்கணும். என்னம்மா பயிரோ பயிட பாப்பி விஷ் பண்ணுவேன், காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு எல்லாருமே கையில வந்து காப்பு கட்டிட்டோம், அப்பா கையில இருக்கா, இந்த மாதிரி எல்லாருமே நாங்க கட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ராஜபாளையத்துக்கு இந்த கடைசி, இதாவது வந்து புது பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க சரிங்களா, அங்க வந்தாச்சு. இப்ப நமக்கு முதல் ஸ்டாப் வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னா கரி வளம் மந்த நல்லூர் சரிங்களா, கரினா யானை, யானை சுத்தி வந்த ஊர் சரிங்களா. 18 கிலோமீட்டருங்க, இப்ப வந்து 18 கிலோமீட்டர் போய் தான் அடுத்து நம்ம தங்கல். முன்னால வந்து நம்ம ஆளுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் போறாங்க, அதே மாதிரி நமக்கு பின்னாலையும் கொஞ்சம் பேர் வராங்க. நடைய கட்டியாச்சு, பார்ப்போம் அடுத்து எங்க டீ குடிக்கிறதுக்கு சொல்லிக்கலாம் நினைக்கிறேன். முரம்புல டீ நாங்கள் திட்டமிட்டிருக்கோம், நடுவில் இருக்கு, ஒரு 11 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ஒரு டீ அடிக்கலாம்னு ஒரு திட்டம், பார்ப்போம். ஓகே பாய். டீ கடைக்கு வந்தாச்சுங்க, இப்போ வந்து முரம்புல இருக்கோம், அவளோட அடிச்சிட்டு இருக்காரு சாமையா, நல்லா வெஸ்தெல்லாம் போட்டாச்சு, நாங்கள் வெளிச்சத்து தெரியுங்கிறதுக்காக இதெல்லாம் போன வருஷம் நம்ம ரொம்ப சிரமம் போட்டோம். இந்த இருக்காரு ஹரிசாமி, அந்த பக்கம் கிஷோர் சாமி இருக்காரு. வணக்கம் ஹாய் கிஷோர், கிஷோர் கிஷோர் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்டரோட மகிமை வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த ரிஃப்ளெக்டரில் வந்து எவ்வளோ வெளிச்சம் வருது பாருங்க. முன்னால் வந்து நம்மளோட ஒரு சாமி தான் போயிட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, அந்த வெஸ்ட் வந்து எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறது இப்போ தெரியும். இது இல்லைன்னா வந்து இப்போ ஒன்றும் தெரியாது, இது இல்லைன்னா ரொம்ப மோசங்க. இப்போ ஃபோன்லேருந்து ஃப்ளாஷ் வரதுனால தான் உங்களுக்கு அது தெளிவாக தெரியுது, அது கூட இல்லைன்னா வந்து சுத்தமாக தெரியாது, ரொம்ப மங்களாக தான் இருக்கும் பாருங்க. இது இல்லாமல் போனோட ரொம்ப சிரமப்பட்டோம். சென்னன்பட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தெம்மலை கிட்ட வந்தாச்சு, தெம்மலை சேகரிக்கு வந்து இந்த பக்கம் போனோம். நைட்டு பார்த்தீங்கன்னா 9:19 ஆச்சு. பார்த்தீங்கன்னா கும்முருட்டில் தான் நடந்துட்டு இருக்கோம், இன்னும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் நடந்து போகிறதுக்கு.
வஜ்ரும் இன்னொரு அத்தான சசியத்தானம் தான் வந்து முதல்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி நண்பர்களை, இப்ப பாத்தீங்கன்னா வந்து மணி பத்தாச்சா? மணி போனுங்க, பாருங்க மணி வந்து பத்துங்க. சரிங்களா, மணி மணி பத்து. ரைமிங் எது வரல, சரி பரவாயில்ல. கறி வளம் வந்து வந்தாச்சுங்க, கறி வளம் வந்தா நல்லூர் வந்தாச்சு. சரிங்களா, இதாங்க இப்பதாங்க உள்ள நுழையிறோம். இடது பக்கம் கோயில், வலது பக்கம் பிள்ளையார் கோயிலாம் தாண்டி உள்ள வந்திருக்கோம். இன்னும் வந்து ஒரு 3.25 கிலோமீட்டர்ல நாங்க தங்கக்கூடிய இடம் வந்தா இருக்காரு. இன்னொரு சாமி போறாங்க, யாருன்னு தெரியல, ஆனா நாங்க உள்ள வந்தாச்சுங்க. அவ்வளவுதாங்க. வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வந்திருக்கோம். அங்க வந்து நம்ம சாப்பிட்டு இருக்கோம். ஆமா, நைட்டு இரவு சாப்பாடு. குட் நைட். வணக்கம். வணக்கம். குட் நைட். சார்ஜ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் சார்ஜ் போட்டு. இது முக்கியம். ஆமா, சார்ஜ் லைட் முக்கியம் இல்லையா? சார்ஜ் லைட் மட்டும் தான் முக்கியம், போன் தான் முக்கியம். சரி, இந்த போன் தான் சார்ஜுக்கு எடுத்துருக்கேன். நத்திங் நத்திங் சார்ஜர் அடாப்டர் கொடுக்கல, என்ன கம்பெனி? சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தா. தனியா வெளியே சார்ஜர் வாங்கி. சரிதான், அடாப்டர் தர மாட்டேங்கிறான்.